அனைவருக்கும் வணக்கம். கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய இணையவழியுடான கட்டுரையினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன். இன்று தரம் 7 விஞ்ஞான பாடத்திற்கான அலகு 6-க்குரிய விலங்குகளினுடைய பல்வகமை என்ற பாடம் கற்பிக்கப்பட இருக்கின்றது. இணையவழி கற்கையினூடாக மாணவர்கள் தமது இழந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற எமது அவாவினை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த பாட அலகினை கற்ற பின்னர் இதில் வழங்கப்பட்டுள்ள மதிப்பீட்டு வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதனூடாக உங்களுடைய பாட அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை அடைகின்றோம். இன்று தரம் 7-னுடைய முதலாம் தவணைக்குரிய இறுதி அலகான விலங்குகளினுடைய பல்வகமை பாடத்தை கற்க உள்ளோம். இதனுடைய தேர்ச்சி வந்து உயிர் சூழல் தொகுதியினுடைய உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு அங்கிகளையும் அவற்றின் உயிர் செயல்முறைகளையும் தேடியறிவர் என்பது இதனுடைய தேர்ச்சியாக இருக்கின்ற அதேவேளை 2 தேர்ச்சி மட்டங்கள் இதனுள் உள்ளடக்கப்படுகின்றது. 1, முள்ளந்தண்டுள்ள விலங்குகளை முள்ளந்தண்டற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துவதற்கான நியதிகளை முன்வைப்பர். தேர்ச்சி மட்டம் 1.4, அங்கிகள் தாம் வாழும் சூழலுக்கேற்ப கொண்டுள்ள இசைவாக்கங்களை ஆராய்வார். இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த பாட வேளைகள் 8. இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் அடையக்கூடிய கற்றல் பேறுகளாக சூழலில் உள்ள அங்கிகளை பரிசீலித்து அவற்றின் தனித்துவமான இயல்புகளை பயன்படுத்தி விலங்குகளை முள்ளந்தண்டுள்ள முள்ளந்தண்டற்ற விலங்குகளென கூட்டங்களாக்குவார். தனிப்பட்ட இயல்புகளை அடிப்படையாக கொண்டு முள்ளந்தண்டுள்ள முள்ளந்தண்டற்ற விலங்குகளை ஒப்பிடுவார். அங்கிகள் அவை வாழும் சூழலுக்கு கொண்டுள்ள இசைவாக்கங்களை பொருத்தமான உதாரணங்களுடன் முன்வைப்பார். சூழலில் அங்கிகளின் நிலவுகைக்கு வடிவம் நிறம் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன என்பதை பரிசோதனை ரீதியில் நிரூபிப்பார். உயிரியல் பல்வகமையினுடைய முக்கியத்துவத்தை மெச்சுவார். இவை வந்து இந்த அலகினுடைய கற்றல் பேறுகளாக காணப்படுகின்றன. இனி நாங்கள் பாட அலகுக்குள் வருவோம். விலங்குகளினுடைய பல்வகமை உங்களுக்கு தெரியும். எங்களோட சூழலில் வந்து உயிரங்கிகள் காணப்படுகின்றன என்று தரம் 6 நீங்கள் கற்றிருப்பீர்கள். உயிரங்கிகளை தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் என நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் தரம் 7-னுடைய முதலாவது அலகில் தாவரங்களினுடைய பல்வகமை தொடர்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். இந்த அலகில் விலங்குகளினுடைய பல்வகமை தொடர்பான சில குறிப்பிட்ட விடயங்கள் எடுத்துக்காட்டப்பட உள்ளன. எங்கள் சூழலில் பல்வேறு விதமான விலங்குகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதில் நிறைய விலங்குகளினுடைய படங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அதை விட உங்களோட சாதாரணமாக வீட்டு சூழலிலேயோ அல்லது பாடசாலை சூழலிலேயோ எங்களோட அயற்சூழலிலேயோ பல்வேறு விதமான விலங்குகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். ஒவ்வொரு விலங்குகளையும் உங்களால் பேரிடக்கூடியதாக இருக்கின்றது. இது நாய், இது பூனை, இது சிங்கம், இது புலி என்று இவ்வாறு பேரிடுவதற்கு இயல்பாக அல்லது ஏதுவாக இருக்கின்ற இயல்பு என்னென்று சொல்லி பார்த்தீங்களேன் சொன்னால், ஒவ்வொரு விலங்குகளிலையும் வேறுபட்ட இயல்புகள் அல்லது வடிவங்கள் பல்வகமை காணப்படுகின்றது. இவ்வாறு விலங்குகளுக்கிடையில் பல்வகமை காணப்படுவதன் காரணமாகத்தான் நமது சூழல் வந்து அழகாக தோற்றமளிக்கின்றது. எல்லா அங்கிகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் சூழல் வந்து அழகானதாக இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அங்கிகள் வேறுபட்ட வடிவங்களில் காணப்படுறபடியால் எங்கள் சூழல் வந்து அழகானதாக தோற்றமளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ விலங்கு பல்வகமைகளில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாவரம், விலங்குகள், நுண்ணங்கிகள் போன்ற உயிரங்கிகளே எமது உயிர் சூழல் கொண்டுள்ளது. விலங்கு ராஜ்யத்தில் வந்து பல மில்லியன் கணக்கான விலங்கினங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கே விலங்குகளுக்கிடையில் ஒரு சிக்கலான பல்வகமை இருக்கின்றது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. விலங்கு ராஜ்யத்தில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் வாழ்கின்றன. எனவே இவற்றை பாகுபடுத்தல் எங்களுக்கு அவசியம். சரிதானே? இப்போ பாகுபாடு என்றது கூட்டங்களாக அங்கிகளை வகைப்படுத்துறதைத்தான் நாங்கள் பாகுபாடு என்று சொல்கிறோம். தாவரங்களை பாகுபடுத்தி இருக்கின்றோம், விலங்குகளை பாகுபடுத்தி இருக்கின்றோம், நுண்ணங்கிகளை பாகுபடுத்தி இருக்கின்றோம். ஒரு குறித்த இயல்பினுடைய அடிப்படையில் அங்கிகளை கூட்டங்களாக வகைப்படுத்துறதைத்தான் நாங்கள் பாகுபாடு என்று சொல்லி சொல்கிறோம். விஞ்ஞான ரீதியான விலங்கு பாகுபாட்டை எங்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால், கரோலஸ் லினியஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி. அவர்தான் தாவரங்களினுடைய பாகுபாட்டையும் அறிமுகம் செய்தவர், விலங்குகளினுடைய பாகுபாட்டையும் அறிமுகம் செய்தவராக கரோலஸ் லினியஸ் காண
படுகின்ற இந்த விலங்குகளை நாங்கள் பாகுபடுத்துறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகின்றது? ஏன் நாங்கள் பாகுபடுத்த வேணும்? ஏன்னா பிரயோசனம் இல்லாத எதையும் நாங்கள் செய்வது வேலை இல்லை என்று எங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் நாங்கள் விலங்குகளை பாகுபடுத்த வேணும் என்று சொல்லி பார்த்தீங்கள் என்றால், பேரிடல் வந்து சுலபமாக இருக்கும். ஒரு விலங்கினை பேரிடுவதற்கு அதனை பாகுபடுத்தல் கட்டாயமாக இருக்கும். அதே நேரம் ஒரு விலங்கை நாங்கள் இனம் காணும்போது அதை வந்து அடையாளம் காண்பது எங்களுக்கு சுலபமாக இருக்கும் பாகுபடுத்துகின்ற போது. அடுத்தது என்ன, மில்லியன் கணக்கான விலங்கினங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த விலங்கினங்கள் தொடர்பாக ஒவ்வொரு இனம் தொடர்பாகவும் கற்பதென்றால் எங்களோட ஆயுட்காலம் போதாது. அப்போ கற்றலை இலகுவாக்குவதற்காகவும் இந்த பாகுபாடு எங்களுக்கு அவசியமாக அமைகின்றது. ரைட். அப்போ இங்கே இதில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், விலங்குகள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து முதன் முதல்ல தோன்றிய ஒரு விலங்கு அல்ல ஒரு அங்கி என்று சொன்னால் கடலில் தோன்றின ஆதிக்கூழ் என்று சொல்லி சொல்கிறோம். அதில் இருந்து தனிக்கல அங்கிகள் பல்கல அங்கிகள் என்று விலங்குகள் வந்து எவ்வாறு விரிகையடைந்து செல்கின்றது, விலங்குகளினுடைய கூர்ப்பு எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை இந்த படம் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது விலங்கு ராஜ்யத்தினுடைய பிரதானமான பாகுபாடு வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால், தாவரங்களை பாகுபடுத்துவதற்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் பூக்களை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை பாகுபடுத்தினாங்கள். இங்கே விலங்குகளை பாகுபடுத்துவதற்கு வந்து முள்ளந்தண்டு என்பது கோர்வை என்று சொல்லுகின்ற கட்டமைப்பை அடிப்படையாக வைத்து விலங்குகளை நாங்கள் பாகுபடுத்துகின்றோம். ரெண்டு விதமாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று வேர்டிபிரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முள்ளந்தண்டுளிகள், அடுத்தது இன்வெர்டிபிரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முள்ளந்தண்டிலிகள். அவை தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். அப்போ விலங்குகளை பாகுபடுத்துவதற்காக முள்ளந்தண்டு என்பது கோர்வை என்கின்ற இந்த கட்டமைப்பு பயன்படுகின்றது. இதில் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால், குறிப்பிட்ட சில விலங்குகளினுடைய முள்ளந்தண்டு என்பது கோர்வை உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இதில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்களா எங்கள் மனிதனினுடைய முள்ளந்தண்டு கோர்வை, இதில் இருக்கிறது வந்து யானையினுடைய முள்ளந்தண்டு என்பது கோர்வை, இது வந்து ஒரு பறவை. ஏன்னா இது வந்து மீன், நீங்கள் மீனின்ற வடிவாக பார்த்துருப்பீங்கள். மீனை சாப்பிடும்போது நாங்கள் முள்ளண்டு எடுக்கிறது வந்து இந்த மீனுடைய முள்ளந்தண்டு என்பர் கோவை. ஆய்வுக்கூடத்தில் போய் பார்த்தீங்கள் என்று சொன்னால் மனிதனுடைய முள்ளந்தண்டு என்பர் கோர்வையையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். இது வந்து பாம்பு, பாம்பினுடைய முள்ளந்தண்டு என்பர் கோர்வை இதில் காட்டப்பட்டுள்ளது. இது நாயினுடையது முள்ளந்தண்டு என்பர் கோர்வை, இது பூனையினுடைய முள்ளந்தண்டு என்பர் கோர்வை, இது ஒரு மாடினுடைய முள்ளந்தண்டு, இது ஒரு வகையான பறவையினுடைய முள்ளந்தண்டு என்பர் கோர்வை. அப்போ இந்த முள்ளந்தண்டு என்பர் கோர்வை என்கின்ற கட்டமைப்பை அடிப்படையாக வைத்து நாங்கள் விலங்குகளை பாகுபடுத்தி இருக்கின்றோம். அப்போ எப்படி நாங்கள் அதை பாகுபடுத்துகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கள் என்று சொன்னால், முள்ளந்தண்டு என்கின்ற கட்டமைப்பை கொண்டிராத விலங்குகளை நாங்கள் முள்ளந்தண்டிலிகள், அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ் என்று சொல்லி அழைக்கின்றோம். அதே மாதிரி முள்ளந்தண்டு என்னும் கட்டமைப்பை கொண்ட விலங்குகளை முள்ளந்தண்டுளிகள் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அப்போ விலங்குகளை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துகின்றோம், முள்ளந்தண்டிலிகள் மற்றது முள்ளந்தண்டுளிகள். ரைட். அப்போ இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு செயற்பாடு ஒன்று நாங்கள் அவதானித்து பார்க்கலாம். எங்களோட சூழலில் இருக்கின்ற பின்வரும் விலங்குகள் தொடர்பாக நாங்கள் உங்களோட அவதானத்தை நீங்கள் செலுத்தினீங்கள் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற விலங்குகளை நாங்கள் முள்ளந்தண்டு உள்ளதா முள்ளந்தண்டு அற்றதா என்று சொல்லி பாகுபடுத்தி பார்ப்போம். இது தெரியும் மீன், ஏன்னா மீனில் வந்து முள்ளந்தண்டு இருக்கா இல்லையா என்று பார்த்தா மீன் வந்து ஒரு முள்ளந்தண்டுளி. நண்டு, நண்டுக்கு முள்ளந்தண்டு இருக்குதா இல்லை, ஆகவே அது ஒரு முள்ளந்தண்டு இலி. அடுத்தவர் ரால், ராலுக்கு முள்ளந்தண்டு காணப்படாது, ஆகவே ராலும் ஒரு முள்ளந்தண்டிலியாக இருக்கின்றது. இது மண்புழு, மண்புழுவுக்கும் முள்ளந்தண்டு இல்லை, ஆகவே இவரும் ஒரு முள்ளந்தண்டு இலி. ஆமைக்கு வந்து முள்ளந்தண்டு என்கின்ற கட்டமைப்பு இருக்கின்றபடியால் அவரை நாங்கள் முள்ளந்தண்டுளி என்று சொல்லி சொல்கின்றோம். இவர் நட்சத்திர மீன், கண்டிருப்பீர்கள் கடற்கரைகளில். இவரும் வந்து முள்ளந்தண்டு அற்ற ஒரு விலங்காக காணப்படுகின்றது. அதே போன்று நத்தை, நத்தையும் நீங்கள் சூழல் அவதானித்திருப்பீர்கள், அதுக்கும் முள்ளந்தண்டு என்கின்ற கட்டமைப்பு இல்லை. அடுத்தது இழுது மீன் என்று சொல்கிறது, நாங்கள் சாதாரணமாக ஆங்கிலத்தில் ஜெலிஃபிஷ் என்று சொல்கிறோம் நாங்கள், அவர் தான் இழுது மீன், அவருக்கும் முள்ளந்தண்டு இல்லை. தவளை, தவளைக்கு முள்ளந்தண்டு காணப்படுகின்றது, ஆகவே அது ஒரு முள்ளந்தண்டு உளி. பாம்பு, நாங்கள் ஏற்கனவே பாம்பினுடைய முள்ளந்தண்டை பார்வையிட்டோம், ஆகவே பாம்பும் முள்ளந்தண்டு உளி. பூனை,
முள்ளந்தண்டு உளி. கரடி முள்ளந்தண்டை சேர்ந்த ஒரு முள்ளந்தண்டென்பை கொண்ட ஒரு விலங்கு. குரங்கிலையும் முள்ளந்தண்டென்பு காணப்படுகின்றது. கரப்பான் பூச்சி வந்து பூச்சி இனங்களில் பொதுவாக முள்ளந்தண்டு இல்லை, ஆகவே அவரும் ஒரு முள்ளந்தண்டு இலி. அடுத்தது கடல் எனிமணி. இது கடலில் காணப்படுறது. நாங்கள் தர மாறலே கட்டியிருப்போம். ஒரு இடம்பெயர்வை காட்டாத ஒரு விலங்குன்னு சொல்லி இவர்களையும் முள்ளந்தண்டு காணப்படுவது இல்லை. அப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்த விலங்குகளை முள்ளந்தண்டிலிகள், முள்ளந்தண்டுளிகள் என்று வகைப்படுத்தி இருக்கின்றோம். முள்ளந்தண்டிலிகளுக்குள்ள நண்டு, இறால், நட்சத்திர மீன், மண்புழு, நத்தை, இழுது மீன், கரப்பான், கடலனிமணி போன்ற விலங்குகள் காணப்படுகின்றன. அதே நேரம் முள்ளந்தண்டுளிகளுக்குள்ள மீன், ஆமை, தவளை, பாம்பு, பூனை, கரடி, குரங்கு போன்ற விலங்கினங்கள் அவதானிக்கப்பட்டன. அடுத்ததாக நாங்கள் இனி பார்க்க போகிறது இந்த முள்ளந்தாண்டு உள்ளவையை எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்தலாம். இப்போ முள்ளந்தாண்டிலிகளினுடைய பாகுபாடும் இருக்கின்றது, ஆனால் அது உங்களுடைய வகுப்புக்கு இல்லை. நாங்களாக இங்கே முள்ளந்தாண்டு உளிகளை 5 பிரதான வகுப்புகளாக வகைப்படுத்தி உங்களோட திறமைகளுக்கு கற்கப் போகின்றோம். அதில் முதலாவது வகை வந்து மீன்கள். மீன்களை நாங்கள் ஆங்கிலத்திலே பிசஸ் என்று அழைக்கின்றோம். முதலாவது வகுப்பு மீன்களாக இருக்கின்றது. அடுத்த ரெண்டாவது வகுப்பு வந்து ஈரூடகவாளிகள் அல்லது அமையவாளிகள் என்று சொல்லி சொல்லுகின்றோம். நீரிலும் நிலத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற விலங்குகள் வந்து ஈரூடகவாளிகளாக அமைகின்றன. ஆங்கிலத்திலே அதனை நாங்கள் ஆம்பிபியாக்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். மூன்றாவது வகுப்பு வந்து நகருயிர்கள். தரை வாழ்க்கைக்காக முற்றுமுழுதாக இசைவாக்கமடைந்த ஒரு முதலாவது விலங்கு கூட்டமாக நகருயிர்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் ஊர்வன என்றும் ஒரு பொதுப்பேரால் அழைக்கின்றோம். ஆங்கிலத்திலே அவற்றை நாங்கள் ரெப்டீலியாக்கள் என்று சொல்லுகின்றோம். நான்காவது கூட்டம் வந்து பறவைகள், ஆவேசு என்று சொல்லப்படுகின்ற பறவைகள். வான் வாழ்க்கைக்கென இசைவாக்கமடைந்த விலங்குகள் இந்த பறவைகளாக காணப்படுகின்றன. இறுதியான ஐந்தாவது வகுப்பு வந்து முளையூட்டிகள் அல்லது பாலூட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற விலங்குகள். ஆங்கிலத்திலே நாங்கள் மெமேலியாக்கள் என்று சொல்லி சொல்லுகின்றோம். குட்டி என்று தமது இளம் பருவங்களுக்கு பாலூட்டுகின்ற விலங்குகள் வந்து இந்த மெமேலியாக்கள் அல்லது பாலூட்டிகள் என்று அழைக்கப்படுகின்ற விலங்குகளாக இருக்கின்றன. இனி நாங்கள் இந்த விலங்குகளுக்கான உதாரணங்களை பார்ப்போம். வகுப்பு மீன்கள் அடங்குகின்ற விலங்குகள். ஏன்னா வகுப்பு மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மீனினங்களை நாங்கள் பிறகு பெரிய வகுப்புகளிலே படிப்பீர்கள். ஒன்று கசி இளைய மீன்கள், மற்றது என்பிளைய மீன்கள் என்று இருக்கின்றது. பொதுவாக இந்த மீனினங்கள் வந்து இதுக்குள்ள அடங்குகின்றது. நீங்கள் உணவாக பயன்படுத்துகின்ற மீன்களாக இருக்கட்டுக்கும், சுறா, மற்றது சூடை என திருக்கை என்ற மீன்களாக கூட இருக்கலாம். அவையெல்லாம் இந்த மீன்கள் இந்த வகுப்புக்குள்ள அடங்குகின்றது. இதில் காட்டப்பட்டுள்ளது திருக்கை, இது வந்து சுறா, ரைட். அடுத்தது வகுப்பு ஈரூடகவாளிகள். நாங்கள் ஏற்கனவே கற்றது போல ஆரம்பத்தில் தோன்றிய விலங்குகள் வந்து நீரில் தான் தோன்றியது என்று சொல்லி சொல்லுகின்றோம். நீரில் தோன்றிய விலங்குகள் கூர்ப்படைந்து தரை வாழ்க்கைக்காக முன்னேற வழிக்கிடுகின்ற போது தரை வாழ்க்கைக்கு வருகினம், ஆனால் அவர்களால் தரை வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியாமல் இருக்கின்றது பல்வேறு காரணங்களால். முற்றுமுழுதாக அவையால் தரையில் இருக்க முடியாமல் போகின்ற காரணங்களால் இனப்பெருக்கம் போன்ற செயற்பாடுகளுக்காக தரையிலிருந்து திரும்பவும் அவர்கள் நீருக்கு போகினம். அப்போ தரை நீர் என்ற ரெண்டு வகையான ஊடகங்களில் வாழுகின்றபடியாக தான் இவையை நாங்கள் ஈரூடகவாளிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். ஈரூடகவாளிகளுக்கு உதாரணமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த தவளை, தேரை, மற்றது செலமெண்டர் போன்ற விலங்குகளை வந்து நாங்கள் இதுக்குள்ள உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இது செலமெண்டர் என்று அழைக்கப்படுகின்ற விலங்கு. அடுத்தது வகுப்பு நகருயிர்கள். அப்போ ஈரூடகவாளிகளில் இருந்து கூர்ப்படைந்து வந்த நகருயிர்கள் வந்து தரை வாழ்க்கையில் முழுமையாக வாழ்றதற்கு இசைவாக்கம் பெற்ற விலங்குகளாக காணப்படுகின்றன. தரை வாழ்க்கை கண்ட முழுமையாக தங்களை இசைவாக்கப்படுத்தி கொண்ட விலங்குகளாக இவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஆமை, மற்றது பல்லி, முதலை, ஓணான் போன்ற பாம்பு போன்றவை வந்து இந்த ஊர்வனவுக்குள்ள அடங்குகின்ற விலங்குகளாக காணப்படுகின்றன. அடுத்தது
வகுப்பு பறவைகள். ஏன்னா பல்வேறு விதமான பறவைகள் உங்களுக்கு தெரியும். பறவைகள் உதாரணங்களை நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். கிளி, மைனா, புறா, காகம் அதுகள் சொல்லலாம். ஆனால் பறவைகளை எழுதும்போது மறக்கக்கூடாது வௌவால் இதுக்குள்ளே வராது. வௌவால் வந்து முளையூட்டிகளாக இருக்கும், பறக்கக்கூடிய ஒரு முளையூட்டியாக இருக்கும். அப்போ நாங்கள் எழுதும்போது, உதாரணங்களை எழுதும்போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது வகுப்பு முளையூட்டிகள். முளையூட்டிகள் என்பது குட்டியின்று பால் கொடுக்கின்ற விலங்குகளாக காணப்படுகின்றன. முளையூட்டிகளில் வந்து பார்த்திங்களா, வௌவால், திமிங்கிலம் போன்றவற்றை நாங்கள் சொல்லலாம். நீரில் வாழுகின்ற ஒரு முளையூட்டியாக திமிங்கிலம் இருக்குது. பறக்கக்கூடிய ஒரு முளையூட்டியாக வௌவால் காணப்படுவதோடு என பல்வேறு விலங்குகள் உங்களுக்கு தெரியும். பூனை, நாய், மனிதன், குரங்கினங்கள் இவையெல்லாம் முளையூட்டிகளில் அடங்குகின்ற விலங்குகளாக இருக்கின்றன. கூர்ப்பில் மிகவும் முன்னேற்றகரமான விலங்காக மனிதனை நாங்கள் சொல்கிறோம். மனிதனும் முளையூட்டிகளில் தான் அடங்குகின்றான். அப்போ இவை வந்து நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது வந்து விலங்குகளினுடைய பாகுபாடு. முள்ளந்தண்டு கோர்வை என்கின்ற கட்டமைப்பை வைத்து கொண்டு நாங்கள் விலங்குகளை ரெண்டாக வகைப்படுத்தினாங்கள். ஒன்று முள்ளந்தண்டிலிகள், மற்றது முள்ளந்தண்டுளிகள். முள்ளந்தண்டிலிகளுக்கான உதாரணங்கள் கற்றிருக்கிறீர்கள். முள்ளந்தண்டுளிகளை நாங்கள் பிறகு 5 வகுப்புகளாக பிரித்து பார்த்திருக்கின்றோம். வகுப்பு மீன்கள், வகுப்பு ஈரூடகவாளிகள், வகுப்பு நகருயிர்கள், வகுப்பு பறவைகள், அடுத்த இறுதி வகுப்பு வந்து முளையூட்டிகள் பார்த்து அவற்றுக்கான உதாரணங்களும் பார்த்திருக்கின்றோம். இவற்றினுடைய இயல்புகள் தொடர்பான மேலதிக கற்கைகள் வந்து உங்களுக்கு தரம் 10 அது தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது அங்கிகளினுடைய சூழல் இசைவாக்கம். அடுத்த தேர்ச்சி மட்டத்துக்குரிய விடயம் அங்கிகளினுடைய சூழல் இசைவாக்கம். எங்களோட சூழலில் காணப்படும் அங்கிகள் பல்வேறு வகையான சூழல்களில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா தரையில் வாழுகின்ற விலங்குகள் இருக்குது, நீரில் வாழுகின்ற விலங்குகள் இருக்குது, வான் வாழ்க்கைக்குரிய விலங்குகள் என்று பல்வேறு வகையான சூழல்களில் இந்த விலங்குகள் வாழுகின்றன. அப்போ சில விலங்குகள் வாழுகின்ற அந்த சாதகமற்ற சூழல்களிலும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு அவ்வங்கிகளில் காணப்படும் சூழலுக்கு ஏற்ற தன்னை ஒழுங்கமைத்து கொள்ளுகின்ற ஆற்றல் வந்து காரணமாக இருக்கிறது. ஒரு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு உயிரினம் அல்லது ஒரு விலங்கு வந்து வெற்றிகரமாக வாழுது என்று சொன்னால் அந்த சூழலுக்கேற்ப அந்த அங்கி தன்னை என்ன செய்து கொள்ளுகின்றது என்று சொன்னால் ஒழுங்கமைத்து கொள்ளுகின்றது. அந்த ஆற்றல் இருக்கிறதால தான் பூமியில் விலங்கினங்கள் வந்து ஆட்சியான இனங்களாக காணப்படுகின்றன. அங்கிகள் தமது சூழலுக்கேற்றவாறு தன்னை ஒழுங்கமைத்து கொள்ளுகின்ற இந்த ஆற்றலை நாங்கள் இசைவாக்கம் என்று சொல்லி சொல்கிறோம். ஒரு சூழலுக்கேற்ப தன்னை ஒழுங்கமைத்து கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை நாங்கள் இசைவாக்கம் என்று சொல்லி சொல்லுகின்றோம். அப்போ ஒரு அங்கி வந்து இசைவாக்கத்தை கொண்டிருப்பதனால அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று சொல்லி பார்த்தீங்கள் என்று சொன்னால் அதனுடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. பல்வேறுபட்ட சூழல்களில் தன்னை ஒழுங்கமைத்து கொள்கின்றதால் உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், எல்லா அங்கிகளும் ஒரே சூழலில் இருக்குமாக இருந்தால் அங்கே உணவுக்கான போட்டி ஏற்படும். அந்த போட்டியை குறைப்பதற்காக பல்வேறுபட்ட சூழல்களில் தம்மை ஒழுங்கமைத்து விலங்குகள் வாழ்வதன் மூலம் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. அடுத்தது வாழிட தேவை. ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரே சூழலில் எல்லா விலங்குகளும் இருக்குமாக இருந்தால் வாழிடத்துக்கு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ அந்த பற்றாக்குறையை நிவர்த்திக்கிறதுக்காக இசைவாக்கத்தை செய்கின்றன. அடுத்தது பாதுகாப்பு தேவை. சூழலில் வந்து பார்த்திங்களா, இரைகள் இருக்கும், இறை கவ்விகள் இருக்கும். அந்த இறை கவ்விகளிடமிருந்து இறைகள் தம்மை பாதுகாத்து கொள்வதற்கும், இறை கவ்விகள் வந்து இறையை பெறுவதற்கும் கூட இசைவாக்கத்தை மேற்கொள்ளுகின்றன. அடுத்தது தன்னுடைய வாழிடத்தை நிலைப்படுத்தி கொள்ளுவதற்கு. இந்த 4 தேவைகளுக்காகவும் அங்கிகள் வந்து இசைவாக்கத்தை மேற்கொள்ளுகின்றன. அப்போ இதில் நாங்கள் முதலாவது பார்ப்போம், விலங்குகளினுடைய உயிர் வாழ்தலுக்கு அவற்றினுடைய நிறம் எவ்வாறு உதவி செய்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது வந்து பொய்க்கோலம் கொள்ளுதல் என்று சொல்கிறது. பொய்க்கோலம், பொய்க்கோலம் என்றால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா, விலங்குகள் தமது உடலின் நிறத்தை தாம் வாழும் சூழலுக்கேற்றவாறு மாற்றியமைத்து கொள்ளுகின்ற ஆற்றலை தான் நாங்கள் பொய்க்கோலம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பச்சோந்தி என்று நாங்கள் சொல்கிறது, நேரத்துக்கேற்ப தேவைக்கேற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றி கொள்ளுதல். அப்போ பொய்க்கோலம் பூணுவதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால்,
விலங்குகள் இறைஹவியிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளுது. அந்த சூழலோட நிறத்து நிறம் வந்து பொருந்தி போகிறதால இறைஹவியிட்ட இருந்து ஈஸியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சில இறைஹவிகளும் அந்த சூழலினுடைய நிறத்தை பெறுவதன் காரணமாக இறைகளை ஏமாற்றி தமக்கு தேவையான இரையை பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. அப்போ பொய்க்கோலம் கொள்ளுகின்ற சில விலங்குகளை நாங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் படங்கள் என்ன இதில் காட்டப்பட்டிருக்கிறது வந்து சருகுகளினுடைய தோற்றத்தை கொண்ட ஒரு விலங்கு. பார்த்தால் சருகு மாதிரியே இருக்கும், இல்லை காய்ந்த சருகு மாதிரியே காணப்படுகின்றது. ஆனால் இது ஒரு விலங்கு. அப்போ இங்கே வந்து ஏனைய இறைகளையோ இறைஹவிகளையோ இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஏமாற்றி கொள்ளுவார். அடுத்தது இதில் மரக்கிளையோட ஒரு விலங்கு காணப்படுகின்றது. இது வந்து மரக்கிளை, லைக்கன்கள் நிரம்பிய ஒரு மரக்கிளை. அதிலே ஒரு உயிரினம் இருக்கிறது. பார்த்தால் அப்படியே மரக்கிளையை ஒத்த வடிவத்தில் காணப்படுறபடியால் இறைஹவிகளையோ அல்லது இறைகளையோ இவர் ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு மர காய்ந்த மரக்கிளை இருக்குது. அதில் ஒரு பாம்பு பதுங்கி இருக்குது. அப்போ பாம்பு வந்து தன்னோட இரையை வந்து ஏமாத்துறாரு. இது மரக்கிளையண்டி நினைச்சு வேறு ஒரு அங்கி வரும்போது அவர் தனக்கு தேவையான இரையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, இலைப்பூச்சி. பார்த்தா சரியாக ஒரு இலையின் ஷேப்பிலேயே இருக்கிறார் அவர். அப்போ இந்த இலையினுடைய வடிவத்தில் இருக்கிறபடியாக வேறு விலங்குகள் அவரை அந்த மரத்தில் வச்சு வேறுபடுத்தி இனம் காண்றது சரியான கடினமாக இருக்கும். அப்போ அவர் தன்னது உணவையோ அல்லது வாழிடத்தையோ அல்லது பாதுகாப்பையோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்தது மயிர்கொட்டி. பச்சை நிறத்தில் காணப்படுது. இலைகளோட இலைகளாக இருக்கும்போது தன்னுடைய இறை ஹவியை அவர் வந்து மாற்றிக்கொள்கின்றார். அது இலை சார்ந்த நிறத்திலேயே காணப்படுகின்றது. அடுத்தது ஒரு பூச்சி, தத்துவட்டி மாதிரியான ஒரு பூச்சி. அவரும் இலையினுடைய வடிவத்தில் காணப்படுறார். இவரும் அங்கே தன்னுடைய இரையை ஏமாற்றி கொள்ளுகின்றார். இதில் ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்குது. இலைக்குள்ள இலையாக ஒரு வண்ணாத்தி பூச்சி மறைந்திருக்கின்றது. அப்போ தன்னுடைய இறை ஹவியை அவர் இலகுவாக ஏமாற்றக்கூடியதாக இருக்கும். இதற்குள்ள இந்த மரக்கிளைகளுக்குள்ள ஒரு பச்சை விரியன் பாம்பு பதுங்கி இருக்குது. அப்போ இரையை வேட்டையாடுவதற்கு இது மிகவும் சுலபமாக இருக்கும். இதுக்குள்ள இவர் இருக்கிறதண்டதைய யாரும் கண்டுபிடிக்க மாட்டினோம். அப்போ தன்னுடைய உணவு தேவையை இவர் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இது காய்ந்த இலைகள் காணப்படுகின்ற ஒரு இலைப்பூச்சி. என்ன பல்வேறு விதமான இசைவாக்கங்களை காட்டுகின்ற இதில் ஒரு அந்து பூச்சி இருக்குது. இங்கே இருக்குது அந்து பூச்சி. நல்ல வடிவாக உத்து பார்த்தீங்களேன்னா தான் இந்த அந்து பூச்சியை நீங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். அப்படியே காய்ந்த மரப்பட்டையோட ஒரு விலங்காக அவர் காணப்படுறபடியால் இறைஹவிகளை வந்து ஏமாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதில் ஒரு சிறுத்தை வந்து காய்ந்த மர இலைகளுக்குள்ளே மரங்களில் வந்து படுத்திருக்கிறார். பார்க்க விலங்குகளுக்கு தெரியாது நிறம், வேறுபடுத்த தெரியாது. அப்போ வேட்டையாடுறதுக்கு இந்த பொய்க்கோலத்தை சிறுத்தை பயன்படுத்தி கொள்கின்றது. இங்கே காய்ந்த சருகுகளுக்குள்ளே இருக்கிற அப்போ தூரத்துலேருந்து பார்க்க இந்த சிறுத்தை அதுக்குள்ளே இருக்கிறத இரைகள் இனம் காண முடியாது. அப்போ இலகுவாக அவை சிறுத்தைக்கு வந்து இரையாகி கொள்கின்றன. சில விலங்குகள் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் தான் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய உடலினுடைய நிறத்தை என்ன செய்வினம் என்று சொன்னால் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பினம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சோந்தி ஏன்னா மர தாவர கிளையோடு இருக்கே அந்த நிறத்தையும் இலைகளோடு இருக்கும்போது இந்த இலை சார்ந்த பச்சை நிறத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விடயம் விலங்குகளினுடைய உயிர் வாழ்க்கைக்கு அவற்றினுடைய உடல் அமைப்பு பயன்படுகின்ற விதம். அப்போ இவ்வளோ நேரமும் நாங்கள் நிறம், உடலினுடைய நிறம் எவ்வாறு அவற்றினுடைய உயிர் வாழ்க்கைக்கு உதவி செய்கின்றது என்று சொல்லி பார்த்து நாங்கள் இப்போ உடலினுடைய வடிவம். சில விலங்குகள் வந்து பார்த்தீங்கள் என்று சொன்னால் நீரிலையும் வழியிலையும் வாழுகின்ற விலங்குகள் இருக்குது. நீரில் வாழுகின்ற விலங்குகளும் இருக்குது, வழியில் இடம்பெயர்ந்து வாழுகின்ற விலங்குகளும் இருக்குது. அந்த நீரிலையும் வழியிலேயும் ஏற்படுகின்ற தடையை, நீந்தும் போதோ அல்லது பறக்கும் போதோ ஏற்படுகின்ற தடையை வெற்றி கொள்ள வேண்டிய தேவை அந்த விலங்குகளுக்கு இருக்கின்றது. அதற்காக அவர்களினுடைய உடல் வந்து ஒரு விசேடமான வடிவத்தை கொண்டிருக்கின்றது. அந்த வடிவத்தை நாங்கள் அருவிக்கோட்டு வடிவம் என்று சொல்லி சொல்லுவோம்.
அந்த அருவிக்கோட்டு வடிவம் காரணமாகத்தான் இந்த விலங்குகளால் இலகுவாக இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. வழியிலேயோ அல்லது நீர்லேயோ இருக்கும்போது அவையினுடைய உடல் வடிவம் வந்து எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றது என்பதை இதில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த மீன்களினுடைய அருவிக்கோட்டு வடிவம், பறவைகளினுடைய அருவிக்கோட்டு வடிவம். அப்போ மீன்களையும் பறவைகளையும் பார்த்து தான் மனிதன் வந்து கப்பலோ வள்ளமோ ஏதோ செய்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த வடிவம். அப்படி என்றால் தான் அது வழியையோ அல்லது நீரையோ கிழித்து கொண்டு இலகுவாக முன்னேறக்கூடியதாக காணப்படுகின்றது. இப்போ மனிதர்களும் வந்து பார்த்தீங்களன்னா, நாங்கள் நீந்தும் போது எங்களுடைய உடலை வந்து இந்த அருவிக்கோட்டு வடிவத்துக்கு ஏற்றவாறு எங்களோட உடலை மாற்றிக்கொள்வதால் தான் இலகுவாக எங்களால் நீந்தக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால், இப்போ நாங்கள் நின்ற நிலையிலேயே கையை விரித்து கொண்டோ இருப்பமாக இருந்தால் எங்களால் நீந்த முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அருவிக்கோட்டு வடிவத்துக்கேற்ப எங்களோட உடலை வந்து நாங்கள் நீந்தும் போது மாற்றிக்கொள்கின்றோம். ரைட். அப்போ இவ்வளவு தான் இதில் இன்றைக்கு நாங்கள் படித்த விலங்குகளினுடைய பல்வகைமை என்ற பாடம். இதில் வந்து உங்களுக்கு மதிப்பீட்டு வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் பாடத்தை மீண்டும் ஒருக்கா படித்த பின்னர் இந்த மதிப்பீட்டு வினாக்களை செய்து பார்ப்பதன் ஊடாக இந்த அலகிலே முழுமையான ஒரு தேர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி நம்புகின்றோம். நன்றி.